ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் ரெசிபீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் பைனாப்பிள் டெசர்ட். ரொம்ப ஈஸியான அப்புறம் டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இந்த பைனாப்பிள் டெசர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ஒரு கேக் டென் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேக் டென் இல்லைனா அகலமான பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேக் டென்னில் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து நான் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட் இப்போது இந்த கோகோனட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு பவுலில் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் சுகர், 1/2 கப் மைதா போட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனில் அந்த மிக்ஸை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த மில்க் மைதா மிக்ஸை நல்லா கொதிக்க விடணும். இப்போது அதில் 50 கிராம் பட்டர் அண்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பட்டர் கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு. இப்போது நம்ம டெசிகேட்டட் கோகோனட் போட்டு வச்சுருக்க பேனில் இந்த பேட்டரை எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த டெசிகேட்டட் கோகோனட் மேலே. இப்போ அடுத்த லேயருக்கு ரெடி பண்ணுவோம். ஒரு பைனாப்பிள் அப்படியே ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 1/2 டம்ளர் ஜூஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் அந்த ஜூஸை ஊற்றி அதில் 1/2 கப் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் மாற்றி அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதை அப்படியே அந்த டெசிகேட்டட் கோகோனட் அண்ட் பேட்டர் வச்சுருக்க பேனில் அந்த பேட்டர் மேலே ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆகிறதுக்கு வச்சிடணும். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே சர்வ் பண்ணலாம். இருக்கு, நல்லா பார்க்கவே நல்லா எம்மியமியாக இருக்குது, டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.